எல்லாம் ஒரு கெஸ்ட் தான். டெய்லி நைட் டியூட்டி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டு சஞ்சீவ் நேரா இங்க வந்துகிட்டு இருந்தான். அப்புறம் எப்படி உனக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கும்? இப்ப இதையே நீ காரணமா வச்சு சஞ்சீவ் கிட்ட பிரச்சனை பண்ணி தண்ணி கொடுத்து நான் கூட்டு போற வழிய பாரு. நல்ல யோசனைதான். நான் என் அப்பா அம்மாவ வர சொல்லிருக்கேன். அவங்கள வச்சு நான் இந்த விஷயத்த பேச சொல்றேன். சூப்பர். உங்க அப்பா அம்மாவையே சீதா அத்தை கிட்ட சஞ்சீவையும் உன்னையும் தனி கொடுத்து அனுப்பிவிங்க. இல்லனா என் பொண்ணு சஞ்சீவ் கூட வாழமாட்டா. நீங்க குடும்பமா சேர்ந்து ஏமாத்தி என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. அது இதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ண சொல்லு. அப்படி பண்ணனா சீதா அத்தைக்கு உன்னையும் சஞ்சீவையும் தனி கொடுத்து அனுப்பி வைக்கிறத தவிர வேற வழியே இல்ல. முத்தழகு, நாங்க சொல்லிதான் இதெல்லாம் பண்ணணும்னு இல்ல. உனக்கு எது சரின்னு படுதோ அத பண்ணு. ஏனா நீ புத்திசாலி பொண்ணு இல்லையா? சரி முத்தழகு, நீ சாப்பிடு, நாங்க வரோம். வாமா போலாம். நான் ஒழுங்கா சஞ்சீவ கூட்டிட்டு தண்ணி கொடுத்தனும் போயிட வேண்டியதுதான். இங்க இருந்தா இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. நானா அபியான்னு பாக்குறேன். அம்மா, அந்த மக்கு முத்தழகு நம்ம சொன்னது அப்படியே நம்பிருச்சு. இனி எப்படியாவது சஞ்சீவ கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு தனி குடுத்துன போயே ஆகணும்னு படம் பிடிப்பா. ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த சஞ்சீவையும் சீதாத்தையும் சம்மதிக்க வச்சிருவா. அதுக்கப்புறம் அந்த சஞ்சீவ் முத்தழகு கூட தனி குடுத்துன போயேதான் ஆகணும். அந்த சஞ்சீவும் முத்தழகும் தனி குடுத்துன போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சஞ்சீவும் அபியும் சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த முத்தழக சமாளிக்க அபி சஞ்சீவ விட்டு மெல்ல மெல்ல விலகி போய்தான் ஆகணும். ஆனா அபி ரோஷக்காரி. சஞ்சீவ் முத்தழக கூட போனா அது அவளால தாங்கிக்கவே முடியாது. கரெக்டா சொன்ன ஸ்ரீஜா. எப்படியோ நாசமா போனா சரி. சரி வா மாமா. சரி முத்தழக, அழாத. இப்ப நீ அழுகிறதுனால என்ன நடக்க போகுது? நாங்க அப்பவே சொன்னோம் இந்த சம்பந்தம் வேண்டான்னு, நீ கேக்கல. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இனி அழுது என்ன பிரயோஜனம்? இந்த பாரு முத்தழகு, நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படாம இனிமே ஆக வேண்டியதை பாரு. ஆமா முத்தழகு, வெம்பன மாங்கா திரும்ப வெலை மாங்காவா ஆகாது. அதனால நீ நடந்தத மறந்துட்டு சூழ்நிலைய அனுசரிச்சு வாழ பழகிக்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு பெத்த அப்பா அம்மா மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சஞ்சீவ் பாண்டியா நடிச்சு உங்க பொண்ணை ஏமாத்தி தாலி கட்டிருக்கான். அதுக்கு அந்த அபியும் உடந்த. நீங்க உங்க பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்கு வழி சொல்லாம உங்க பொண்ண அனுசரிச்சு வாழ சொல்றீங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ண நான் ஏன் பொண்ணா நினைச்சு சொல்றேன். அபி கூட சஞ்சீவ் இருக்கிற வரைக்கும் உங்க பொண்ணு முத்தழகால சஞ்சீவ் கூட நிம்மதியா வாழவே முடியாது. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, சஞ்சீவ கூட்டிக்கிட்டு உங்க பொண்ணு தனி கொடுத்துன போறது மட்டும்தான்.
ஆமா, முத்தழகும் சஞ்சீவும் ஒத்துமையா நிம்மதியா வாழ்றதுக்கு இதை விட்டா உங்களுக்கு வேற வழியே இல்ல. அதனால நீங்க ரெண்டு பேரும் எங்க அத்தை கிட்ட போய் முத்தழகு சஞ்சீவ் கூட வாழணும்னா முத்தழகையும் சஞ்சீவையும் தனி குடுத்து அனுப்பி வைங்கன்னு சொல்லுங்க. இல்லன்னா என் பொண்ணு சஞ்சீவ் ஆள் மாறாட்டம் பண்ணி தாலி கட்டி ஏமாத்துனதுக்கு சஞ்சீவ ஜெயில வச்சிருவேன் அது இதுன்னு சொல்லி மிரட்டுங்க. அப்பதான் எங்க அத்தை மாமா எங்க சஞ்சீவ முத்தழகு கூட தண்ணி குடுத்துன்னு அனுப்பலனா சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவானோன்னு பயந்து முத்தழகையும் சஞ்சீவையும் தண்ணி குடுத்துன்னு அனுப்பி வச்சிருவாங்க. என்ன வேண்டாத வேலையெல்லாம் பாக்குறா யாரு இவ? இங்க பாருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாங்க சொன்னதை அப்படியே செஞ்சிருங்க. கேக்காமலே எங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயம் சொல்றீங்களே. உங்க பேர் என்ன? என் பேரு சிந்தாமணி. என் பொண்ணு ஸ்ரீஜா. சிந்தாமணி, சொல்லுங்க. இது எங்க குடும்பத்து பிரச்சனை, இத நாங்களே பேசி. நான் சஞ்சீவ் மாமா கூட நிம்மதியா வாழணும்னா அதுக்கு ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. சஞ்சீவ் மாமா கூட தனி குடுத்தனா போயே ஆகணும். என்னால அபி கூட சேர்ந்து முத்தலகே பிள்ளையால பாதிக்கப்பட்ட பொண்ணு, அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குற நிலைமையிலதான் இருந்தேன். ஆனா உன் முடிவு இந்த குடும்பத்தை பிரிக்கும்னா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் ரெண்டா போக கூடாது. நான் போகவும் விட மாட்டேன். நானும் சஞ்சீவும் தனி குடுத்தன போக ஒத்துக்கலனா முத்தலகே. அபி, நடந்த விஷயத்துல அதிகமா பாதிக்கப்பட்டது நீதான். உனக்கு அந்த வருத்தம் இருக்கும், அது எனக்கு நல்லாவே புரியுதுமா. உன் நல்ல மனசு எங்களுக்கு தெரியும் அபி. உன் மேல முத்தலகு புரியாம கோவப்படுற மாதிரி நீ முத்தலகு மேல கோவப்பட மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். அபி, முத்தலகு கோவத்துல உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசிட்டா அத பெருசா எடுத்துக்காதமா. அவளை நீ மன்னிச்சிடுமா? அப்பா, முத்தழகோட மனநிலைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் என்னைக்கும் முத்தழகுக்கு உதவதா நினைப்பேனே தவிர அவளை தப்பா நினைக்க மாட்டேன். எங்களுக்கு அது போதுமா? சரி அபி, நாங்க வரோம். நாங்க கிளம்புறோமா. அப்ப நாங்க வரோம் கிளம்புற சம்பந்தி. வரமாப்ல போயிட்டு வரோம். வரோம் வாங்க. என்ன ஸ்ரீஜா இது? பிள்ளையார் பிடிக்க போய் தேவாங்க பிடிச்ச கதையல்ல இருக்கு. நாம முத்தழகோட அம்மா அப்பா இங்க வந்து சீதா கிட்டயும் எங்க அண்ணன் கிட்டயும் சண்டை போட்டு சஞ்சீவ் முத்தழகு ரெண்டு பேரையும் பிரிச்சு தனி குடுத்துன்னு அனுப்பி வச்சிருவாங்கன்னு பார்த்தா அவங்க என்னடானா நாட்டாம படத்துல வர்ற மாதிரி எங்க பொண்ணு ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சிருங்க, எங்க பொண்ணு உங்க வீட்டுலதான் வாழணும் அது இதுன்னு சொல்லி நம்மளோட தனி குடுத்தனும் பிளானுக்கு எண்டுக்காடு போட்டாங்களேடி. இப்படியே போனா
அபியும் சஞ்சீவும் கூடிய சீக்கிரம் ஒன்னு சேர்ந்துருவாங்கடி. மா, அப்படி எதையும் முடிவு பண்ணிடாதமா. அந்த அபி சஞ்சீவ் கூட நிம்மதியா வாழ்றதுக்கு நான் விட மாட்டேன். இந்த முத்தழுக வச்சு அபி சஞ்சீவ எப்படியாவது பிரிச்சு அவளை நான் வாழ வெட்டி ஆக்கி காற்று பாருமா. பாண்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அப்பா எப்படி பாருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. பாண்டி சொல்லுங்கப்பா. என்னையும் அம்மாவையும் அன்னைக்கு கோயிலுக்கு பார்க்க வந்தது நீ தானப்பா? ஆமாப்பா. நீ வந்தது கூட எங்களுக்கு தெரியல. இந்த ஜெயில் வாழ்க்கை உனக்கு கஷ்டமா இருக்கா பாண்டி? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. மனசுல வழி இருந்தா தானே கஷ்டம் இருக்கும். எனக்கு மனசு நிறைவா இருக்கு. உங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு வந்திருக்கேன்னா அது எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உங்களை பாத்துக்க சஞ்சீவ் உங்க கூட தானே இருக்காரு. அதான் நிம்மதியா இருக்கேன். நீ சொல்றது நெசந்தான் பாண்டி. நீ எங்க கூட இருந்திருந்தா எங்களை எப்படி பாத்துக்கிட்டு இருந்திருப்பியோ? அப்படித்தான் சஞ்சீவ் தம்பி எங்களை பாத்துக்குச்சு. அதனாலதான் உனக்கும் சஞ்சீவ் தம்பிக்கும் எங்களால வித்தியாசமே தெரிஞ்சுக்க முடியல. நாங்க பெக்காட்டியும் கூட சஞ்சீவ் தம்பி எங்களை பிள்ளையா இருந்து பாத்துக்குச்சு. உங்களுக்கு மட்டும் சஞ்சீவ் பிள்ளை இல்லம்மா, எனக்கும் அவன் கூட பிறக்காத தம்பி. அவன் நமக்கு கிடைச்சது நாம செஞ்ச புண்ணியம். ஓ, மாப்பிள்ள ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே. ஐயோ, மாப்பிள்ள ரொம்ப நாள் கழிச்சு சரக்கடிக்கிறான். குடிச்சிட்டு வந்து என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. நடக்க போறத நினைச்சு பார்த்தாலே தலையை சுத்துதே. கடவுளே, நீதான் பையனை காப்பாத்தணும். மாப்பிள்ள குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான்னா அவனை கண்டிப்பா வீட்டுக்குள்ள விடக்கூடாது. வாசல்ல வச்சே பேசி அவனை வெளியில கூட்டிட்டு போய் நைட்டு ஃபுல்லா வெளியில எங்கேயாவது தங்க வச்சு அவனுக்கு போதை தெளிஞ்ச உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட வேண்டியதான். என்னையா இது? என்னையா இப்படி வந்திருக்கேன்? நிக்க கூட முடியாம இப்படி ஆடுறான். என்ன வாந்தி எடுக்க போறானா? ஐயோ, நான் பயந்த மாதிரி மாப்பிள்ள இப்படி தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கானே. இப்ப என்ன பண்றது? என்ன மாப்பிள்ள, உன் பக்கத்துல வந்தா இப்படி நாருது? டேய், என்ன சரக்குடா அடிச்சுட்டு வந்திருக்க? எனக்கு பேரெல்லாம் தெரியாது. ஒயின் ஷாப்புக்கு போனோன்னு அடிச்சோடனே போத தலைக்கு ஏறணும், கவலையெல்லாம் மறக்கணும். அதுக்கு ஒரு சரக்கு வேணும் கேட்டேன். என்னது கிடக்குமா? சரி விடு, வா நம்ம உள்ள போலாம். டேய் டேய், உள்ள போக கூடாதுன்னு தாண்டா நான் வாசல்லயே உன்னை தடுத்து நிறுத்த காத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள போனமாமா, வழி விடுங்க. டே 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 டே, மாப்ள வேணாண்டா, வேணா வேணா, நில்லு மாப்ள. மாப்ள வேணாண்டா, நீ வேணா உனக்கு போதை தெளிற வரைக்கும் வெளியில எங்கயாவது போய் இருந்துட்டு வரலாண்டா. வெளியில போய் இருக்கிறதுக்காகவா நான் சரக்கடை சுரந்தேன்? உள்ள போயே தீருவேன். டேய் மாப்ள, அடம் பிடிக்காதரா. நீ குடிச்ச விஷயம் அக்கா தங்கச்சி முத்தழகுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்கடா மாப்ள. ஆமா, அம்மா சங்கடப்படுவாங்கன்னு வேணா சொல்லு, ஆனா அபி முத்தழகெல்லாம் சங்கடப்படவே மாட்டாங்க. ரெண்டு பேரும் வெறுக்கிறாங்க மாமா, வெறுக்கிறாங்க. நான் வேணானே முடிவு பண்ணிட்டாங்க. டேய் மாப்ள,
தங்கச்சி முத்தழகெல்லாம் உன் மேல பாசமா தான்ப்பா இருக்காங்க. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க, நான் தான் பாக்குறேன்ல. அபி முத்தழகு ரெண்டு பேரும் என்ன பாசமா பாத்துக்கிட்டதெல்லாம் அப்போ அங்க மாப்ள அப்படி எல்லாம் கிடையாது மாப்ள. சரி அப்ப நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாக்குறிய. என்ன மாப்ள பூந்தி கடைக்காரன் சாம்பிளுக்கு சாப்பிட்டு பாக்க பூந்தி தர மாதிரி சொல்றிய? அப்படிதான் வச்சுக்கேன். சரி நான் எதுல விட்டேன்? சாம்பிள் சாம்பிள் மாப்ள சாம்பிள் சாம்பிள். இப்ப நான் உள்ள போய் அபி முத்தழகிட்ட பேச போறேன். அவளுக நான் மதிக்கவே மாட்டாளுங்க. நீ வேணா வந்து சாப்பிட பாரு. ஐயோ டே டே டே, யார்கிட்ட பேச கூடாதுன்னு நினைக்கிறனோ அவங்ககிட்டே பேச போறானே. டேய் மாப்ள வேணாடா நில்றா டேய். மாப்ள வேணா மாப்ள சொல்றது கேளு. வா மாப்ள வெளிய போலாம், போத தெரிஞ்சதோ வரலாம். வெளிய போலாம். மாப்பிள சத்தம் போட்டு வீட்டுல தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாரையும் எழுப்பிடுவான் போல இருக்கேன். முத்தழகி என்ன பாத்துருச்சோ? இவனை மாப்பிள பார்த்த உடனே நான் தான் மாப்பிள்ளைய குடிக்க வச்சு கூட்டிட்டு வந்தேன்னு அப்படின்னு நினைச்சிட்டா என்ன பண்றது? ஐயோ எல்லாம் சேர்ந்து என்ன அடி வெளுத்துருவாங்களே. பாரு, என் முகத்தை பார்த்து பேச கூட உனக்கு விருப்பம் இல்ல? ஏன் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்க? என்னது நான் கலாட்டா பண்றேனா? வா நல்லா இருக்கு அந்த கதை. நீங்க தான் என்ன கலாட்டா பண்ண வைக்கிறீங்க? அது அபி என்னடானா, என் முகத்தை பார்க்க கூட மாட்டேங்கிறா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா. நீ என்னடானா, பேசினாலே வார்த்தையில விஷம் வச்சு அப்படியே பாம்பா கொத்துற. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படின்னா நான் பெருசா தப்பன்ட்டேன்? உன் கழுத்துல நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கே நான் பாண்டி இல்ல அபி புருஷன் தெரியும். அது ஏன் தப்பா? உள்ள போனவன் என்ன பண்றானோ, என்ன நடக்க போகுதோ ஒன்னும் தெரியலையே. சொல்லு அது ஏன் தப்பா? சொல்றிய அது ஏன் தப்பா? ஒரு நல்ல புருஷன் என்னடி பண்ணுவான்? தான் நல்லா இல்லனாலும் பரவாயில்ல, தான் கட்டிக்க போற பொண்ணு கஷ்டமே படக்கூடாது, அவ சந்தோஷமா இருக்கணும் தான் நினைப்பான். அதத்தானடி நான் பண்ண, அத புரிஞ்சுக்காம நான் உன் கழுத்துலயும் தாலி கட்டிருக்கேன், அபி கழுத்துலயும் தாலி கட்டிருக்கேங்கிற உண்மை உனக்கும் அபிக்கும் தெரிஞ்சா அதனால நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு தானடி பொய் சொல்ல ஆரம்பிச்சேன். என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் உண்மை தெரியாம சமாளிக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா? ராத்திரி பகல்னு பாக்காம நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நான் தெரிஞ்சிருக்கேன் தெரியுமா? ஏய் நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன்னு நீ ஒரு தடவை தாண்டி சாவ போனேன். ஆனா நான் உங்ககிட்டயும் அபிகிட்டயும் பொய்ய சொல்லிட்டு தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன் டி, தினம் தினம். அண்ணே இங்க வாங்க. ஐயோ டொக்கா மாட்டிக்கிட்டோமே. என்னமா தங்கச்சி சொல்லு தங்கச்சி. வெதுக்கு இப்ப குடிச்ச மாதிரி பேசி என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கான். பாவி கண்டுபிடிச்சிட்டாளே. மாப்பிள்ள குடிச்ச மாதிரி நடிக்கிறானா? பாவி என்னையே நம்ப வச்சுட்டான். என்ன தங்கச்சி சொல்ற, மாப்பிள குடிக்கலையா? அண்ணன் நான் சஞ்சீவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. சஞ்சீவ் உடம்புல இருந்து வெளியே வர மூச்சு காத்தோட உஷ்ணம் எவ்வளோன்னு
எனக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள்ள போட்ட ஆக்டிங் வேஸ்ட். அப்படி இருக்கிறப்போ சஞ்சய் உண்மையிலேயே குடிச்சிட்டு பேசுறானா இல்ல பொய்யா நடிக்கிறானான்னு எனக்கு தெரியாதா? சஞ்சீவால என் மனசுல ஆராதரான மாதிரி அந்த காயம் இருக்கு. இப்படி குடிச்ச மாதிரி நடிச்செல்லாம் அதை ஆற வைக்க முடியாது. இனிமே இந்த மாதிரி டிராமாலாம் என்கிட்ட பண்ண வேணாம்னு சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள, தங்கச்சி இப்படி சொல்லிட்டு போது? அப்ப நீ உண்மையிலேயே குடிக்கலையா? இல்ல மாமா. ஏன் பார் வரைக்கும் போயிட்டு ஏன் மாப்பிள்ள குடிக்காம வந்த? குடிக்கலாம் தான் மாமா பாருக்கு போனேன், ஆனா ஏதோ தெரியல என்னால குடிக்கவே முடியல. நான் குடிச்சா அதால அபி முத்தாளுக்கு வருத்தப்படுவாங்கன்னு நல்லாவே தெரியும். அந்த உணர்வு தான் மாமா என்னை குடிக்க விடாம தடுத்துருச்சு. நான் குடிக்கலனா என்னால என் மனசுல உள்ளதெல்லாம் அபி முத்தழுகிட்ட பேச முடியாது. அதான் நான் குடிச்ச மாதிரி நடிச்சேன். என் பிளான் முத்தழுகிட்ட வேலை செஞ்சிருச்சு, ஆனா அபி தான் கண்டுபிடிச்சிட்டான். மாப்பிள, தங்கச்சி உன் கண்ணை பார்த்து உன் மனசுல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்ற அளவுக்கு உன்னை புரிஞ்சு வச்சிருக்கா. அத போய் நீ ஏமாத்தலான்னு பாக்குறியே? இல்ல மாமா, அபி முத்தாளுகிட்ட பேசாம இருக்கிறது கூட எனக்கு கஷ்டமா இல்ல. இந்த பிரச்சனை அவங்க மறக்க முடியாம, நான் பண்ண தப்ப அவங்க மன்னிக்க முடியாம கஷ்டப்படுறத பாக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. கவலையில குடிக்கிறேன்னு நினைச்சாவது அபி முத்தாளுக ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையை மறந்து என்னை ஏத்துக்கிட்டு சகஜமான வாழ்க்கைக்கு திரும்புவாங்கன்னு பார்த்தேன், சொதப்பிடுச்சு. மாப்பிள, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அபி, அத்தை சொல்லுங்க. அத்தை, ஏமா இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? உன் மனசு ரொம்ப வேதனையோட இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நடந்ததே நினைச்சிட்டு இருக்கிறதுனால இங்க எதுவுமே மாற போறது இல்ல. நீ இப்படி சோகமா இருக்கிறது ஓ உடம்பையும் ஓ வயித்துல வளர்ற குழந்தையும் தான் பாதிக்கும். சஞ்சீவ் பண்ணது சரின்னு நடந்ததை மன்னிக்க முடியலனாலும் மறக்க நினைக்கிறேன். திரும்ப திரும்ப அதை பத்தி பேச வேண்டாம். நான் உங்களைய அம்மாவா நினைச்சு கேக்குறேன். இனிமே இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அபி, என்ன முத்தழகு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்,
என் பேச்ச கேக்காம அபிய பார்த்தே தீருவேன்னு என்ன தள்ளி விட்டு போயிட்டாரு. இப்போ இத வச்சு நாம எப்படி பிளே பண்ணா? இதுதான் கரெக்டான நேரம். நைட் எவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, ஆனா சத்தமே வெளியில கேக்கல. சஞ்சீவ் என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் குடிக்காம தான் இருந்தாரு, ஆனா இப்போ திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. முத்தழகு, சஞ்சீவ் திரும்ப குடிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? அந்த அபிதான். முத்தழகு, நீ ஸ்ரீஜாசன் தாமணி பேச்ச கேட்டுதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் அவங்க பேச்ச கேட்டெல்லாம் நடந்துக்காத. அப்படி நடந்துகிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை தான் வீணா போகும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். முத்தழகு பேசின பேச்ச பார்த்து இந்த குடும்பமே அப்படி ஆடி போச்சுல ஸ்ரீஜா. ஆமாமா, நம்ம பிளான் சமய வொர்க் அவுட் ஆயிடுச்சு ஸ்ரீஜா. பிளான் எல்லாம் கரெக்டா தான் வொர்க் அவுட் ஆச்சு, ஆனா நம்ம முத்தழக தூண்டி விட்டு தான் பேசுறான்னு அத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே, அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. இவன் ஏன் இப்ப வரா? என்னவா இருக்கும்? இவன் எதுக்கு இப்படி கோபமா வந்து நிக்கிறான்? கிளம்பு போலாம். என்ன நின்னுட்டே இருக்க? கிளம்புன்னு விளக்க சொன்னாதான் நீ என் கூட வருவியா? ஆமா சொல்றேன். இப்ப நம்ம ரெண்டு பேரும் வக்கீல பாக்க போறோம். வக்கீல பாக்க போறோமா? நம்ம எதுக்கு வக்கீல பாக்க போனோம்? நான் உங்ககிட்ட டிவோர்ஸ் வாங்கணும்ல, அதுக்காக தான். வீட்டுல அபிதான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு பார்த்தா இந்த முத்தழகு என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. இப்படி ரெண்டு பேரும் ஒதுக்கி வச்சா நான் என்னதான் பண்றது? ஒண்ணுமே புரியல. சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டணும், இல்ல வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. ஆனா எப்படி இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுறதுன்னு தெரியல. மாப்ள, மாப்ள என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ண? இந்த செக்க பாரு, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கே புரியும். 6 லட்சம் ரூபாய் செக்குக்கு 60 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்க. 60 லட்சமா? பணம் போயிடுச்சா? பதறாத, செக்ல லெட்டர்ல 6 லட்சம் தான் எழுதி இருந்துச்சு, அதனால ரிட்டர்ன் ஆயிடுச்சு. வர வர ஆபீஸ் வேலையில நீ அதிகம் தப்பு பண்ணிட்டு இருக்கியா. மேனேஜர் சொன்னாரு, கையெழுத்து போட்ட ஃபைல்ல திரும்பியும் கையெழுத்து போட்டிருக்க. சில ஃபைல்ல கையெழுத்தே போடுறது கிடையாதான். என்னாச்சு உனக்கு? ஏன் மாப்பிள இப்படி இருக்க? ரெண்டு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணவன் வேற எப்படி மாமா இருப்பான்? ஒரு மனுஷனுக்கு அடிப்படை என்ன? நிம்மதியும் தூக்கமும் தான். எனக்கு அந்த ரெண்டுமே கொஞ்ச நாளா இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அபி முத்தாளுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு தூக்கமும் நிம்மதியும் இல்லாம அலைஞ்சேன். இப்போ உண்மை தெரிஞ்சு அவங்க ஏத்துக்கலன்னு தூக்கம் நிம்மதி இல்லாம அலையிறேன். அப்புறம் எப்படி இங்க ஆபீஸ்க்கு கரெக்டா வந்து வேலையை செய்ய முடியும்? நீ சொல்றது சரிதான் மாப்பிள, உன் நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நீ இப்படியே வாழ்ந்துதான் ஆகணும். இப்படியே வாழ்ந்து ஆகணுமா? இவரு என்னால சத்தியமா முடியாது. கொஞ்ச நாள் இப்படி இருந்தேன்னு வச்சுக்க, எனக்கு அப்படியே பைத்தியமா பிடிச்சிடும். அபி முத்தழகு ரெண்டு பேரும் சீக்கிரம் நீ ஏத்துக்கிட்டே ஆகணும். நீ தங்கச்சி முத்தழகுக்கு உன் மேல சிம்பத்தி வர மாதிரி ஏதாவது சிறப்பா பண்ணுமாப்ல, அப்பதானே தங்கச்சி முத்தழகுக்கு உன் மேல இருக்கிற கோபம் கொஞ்சமாவது குறையும். அதுக்குதான்
விரக்தியில குடிச்ச மாதிரி நடிச்சேன். அதையும் தான் கண்டுபிடிச்சாளுங்களே, என்ன பண்றது? விரக்தி வேலை செய்யலனா என்ன? விருப்பம் வேலை செய்யும் மாப்பிள. குறி பார்த்து அடிச்சா எந்த மாம்பழமும் தரையில விழுந்துதான் ஆகணும். எனக்கு சுத்தமா புரியல, ஒழுங்கா சொல்லு. எல்லா பொண்ணுங்களுக்கும் வீக் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு மாப்பிள. அந்த வீக் பாயிண்ட நீ கண்டுபிடிச்சு கரெக்டா நீ அதுல அடிச்சேன்னு வச்சுக்க, உன் பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் உன்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமா இல்ல? ஆமா, அபிமுத்தோழுக்கு எது வீக் பாயிண்ட்? என்ன கேட்ட? நானா ரெண்டு பொண்ண கல்யாணம் பண்ண? நீ தானே பண்ண, நீயே கண்டுபிடி. யோ யோ, கண்டுபிடிக்கிற அபி முத்தழகோட வீக் பாயிண்ட் என்னன்னு கண்டு. ஹை, அபியும் தலையில பூ வச்சிட்டா, ஜாலிதான். தலையில பூ இருக்கிறதையும் பார்த்துட்டாளே, செத்தண்டானா. ஒரு பூவில கூட எனக்கு ரெண்டாவது தானா? முத்தழகு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சும்மா அப்படியே. எதுவும் பேசாதீங்க. கதவு தர முத்து. முத்தழகு, கதவை சாத்திட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க எவ்வளவு நேரமா வெளியே நின்னுட்டு கதவு தட்டிட்டு இருந்தோம் தெரியுமா? என்ன முத்தழகு இது? உன் தலையில இருக்க வேண்டிய பூ பெட் மேல கிடக்குது. என்ன, உன் முகல அழுது நல்லா வீங்கி போயிருக்கு. என்ன பிரச்சனை முத்தழகு, சொல்லு முத்தழகு, என்ன பிரச்சனை? என் பூவும் போட்டுமே பிரச்சனை தானே? பூ போட்டுமே பிரச்சனையா? என்ன சொல்ற முத்தழகு? பொண்ணு பங்கு போட்டுக்காத ஒரு விஷயத்தை கடிச்சுக்கிட்டு பங்கு போட்டுக்க வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன். எனக்கு மட்டும்தான் தலையில வச்சுக்க பூ வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைச்சு ஆசாசையா அந்த பூவை நான் தலையில வச்சுக்கிட்டேன். வெளியே போய் பார்த்தா அந்த அபி எனக்கு முன்னாடி அதே பூவை தலையில வச்சிட்டு இருக்கான். எனக்கு பூ வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அபிக்கு பூ வாங்கி கொடுத்திருக்காரு. ஒரு பூ வச்சுக்க கூட எனக்கு முதல் உரிமை இல்லையா? எல்லாமே என் தலை எழுத்து.